2013 ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பல மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இளங்கோவன் மற்றும் பிருந்தா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, 10 ஆண்டுகளாக போராடி வரும் எங்களுக்கு இதுவரை அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், மேலும் திமுக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த 2021 தேர்தல் வாக்குறுதியில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என்றும் உத்தரவாதம் அளித்த திமுக அரசு தற்போது எங்களை கண்டுகொள்ளாமல் நடுவீதியில் தள்ளியிருப்பது ஏற்புடையதல்ல. எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். 3ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக ஆசிரியர் பணி என்று பரிதவித்து வருகிறோம். எங்களுக்காக இதுவரை 30 தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டோம். நாங்கள் இன்னைக்கு அநாதியத்தா இருக்கிறோம். 42 போராட்டங்களை நடத்தியும் நாங்கள் நாதியத்து தான் கிடைக்கிறோம். 2013 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்காக அன்றைய இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அக்டோபர் 2, 2020 அன்று 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வை ரத்து செய்துவிட்டு வேலை வாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு அடிப்படையில் 57 வயது வரை பணிபெற முடியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. ஒரு அந்த அறிக்கையை தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற செய்தார். அதுவரை அழுது கொண்டிருந்த நாங்கள் ஒரு கையில் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மறுகையில் திமுகவுக்கு வாக்களிப்போம் என்ற பதாகையை ஏந்தி தெரு தெருவாக வாக்களித்து தெரு தெருவாக பிரச்சாரம் செய்து வெற்றிக்கு பக்கத்தில் நின்றோம். ஆனால் அவர் அறிவித்து 1000 நாட்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இன்று திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை என்பது நாங்கள் திமுகவுக்கு வாக்களித்தோமா அல்லது வாய்க்கரிசியை நாங்களே போட்டுக்கொண்டோமா என்ற ஒரு அவல நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தானைத்தலைவன் அனுதினமும் வழங்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலை இருந்திருக்கவே இருந்திருக்காது. கலைஞர் அழகாக சொல்லுவார், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிக நேர்த்தியாக சொல்லுவார். அவரை போல ஒரு தீர்க்கதரிசி யாரும் இல்ல. அவர் சொல்லுவாரு, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன் போன்றது, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன் போன்றதுன்னாரு. ஆனா இன்னைக்கு அந்த கதாநாயகன் 177 அறிக்கை விட்டது, அந்த கதாநாயகன் ஆண்மையை இழந்து விட்டான் என்பதை ஆணித்தரமாக நாங்கள் பதிவு செய்யும். வெற்றி பெறுவதற்கு முன்னதாக மரியாதைக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னாக அன்பில் ஆதவனாக இருந்தார். வெற்றி பெற்ற பிறகு அன்பில் ஆதவராக மாறிவிட்டார். எங்களுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய இன்னல்ல சந்திச்சுட்டு வரோம். எங்களுடைய கோரிக்கை என்ன, நாங்க கருணை கேட்கல, நாங்க சலுகை கேட்கல, ஒரு முறைய வைங்க, நீங்க சொன்னதை செய்யுங்க, சொல்லாததை செய்தவர் கலைஞர், சொன்னதையாவது செய்யுங்கள் தளபதி யாரே அப்படின்றதான் நாங்கள் ஆணித்தரமா சொல்றோம். நாங்கள் சொல்வது இதுதான், 2013 முதல்ல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு முன்னுரிமை அளித்து வேலை வாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு அடிப்படையில் 57 வயது வரை பணிபெறக்கூடிய சூழலை ஏற்படுத்தி 149 ரத்து செய்ய வேண்டும். இவ்வளவுதான், இதை நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னதைத்தான் நாங்க கேட்கிறோம். இதை தொடர்ந்து செய்யுங்கள். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நாங்கள் எல்லாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அதற்குண்டான வேலையை செய்து இந்த 2013 போராட்டத்தை உடனடியாக தளபதி அவர்கள் தனி கவனம் செலுத்தி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுதான் 2013 கூட்டு கூட்டமைப்பினுடைய ஒரே நிலைப்பாடு. நன்றி. அரசனுடைய கொள்கை முடிவின் அடிப்படையில் இது சாத்தியமாகும். ஏன்னா 2013 10,000 பேர் உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிவிட்டுங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும்தான் வெளியில் இருக்கிறோம். இப்போ எங்கள் நாங்கள் கேட்குறது வந்து நியாயமான கோரிக்கை தான். இது அவரே ஐயாவே சொல்லியிருக்கிறாரு, முதல்வர் ஐயாவே சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்ததுமே கலகாட்சி அமைந்ததுமே இது ஆசிரியருடைய வாழ்க்கையை இருள் சூழ வைக்கும் அரசாணைன்னு சொல்லி சொன்னார். இந்த 149 போட்ட உடனே அவர் தான் எங்களுக்கு முதல் முதல்ல குரல் கொடுத்தாரு. இப்போ அந்த பிரச்சனையை அவர் தான் எங்களுக்கு தீர்த்து வைக்கணும். எங்களுக்கு வந்து அரசாணை 149 ரத்து செய்யணுங்க சார். ஒரே இது 177 வாக்குறுதியை நிறைவேற்றணும். அது மட்டும் தான் நாங்கள் கேட்கறது.